என்னதான் காலம் மாறினாலும் நம்ம பொம்பளைங்களுக்கு சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னைக்கும் மாறாது. அத கடைபிடிக்கிறது தான் ஒரு பொம்பளைக்கு அழகு. ஒரு வீட்டோட மருமக தான் அடுத்த தலைமுறைய உருவாக்க போறவ. அதனால மருமக முதல்ல எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கணும். அதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ மூத்த மருமகளா இருக்கிறதால புதுசா வந்திருக்கிற ரெண்டு மருமகளையும் நல்லது கெட்டது சொல்லி வழி நடத்த வேண்டிய பொறுப்பு உங்ககிட்டதான் இருக்கு. ரேஷ்மிய பாரு, படிச்சிருக்கான்னுதான் பேரு. வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு பியூட்டி பார்லருக்கு மசாஜுக்கு போறேன்னு சொல்றா. நல்ல வேளை, சரியான நேரத்துல அவளை போக விடாம தடுத்து நிறுத்திட்ட. என் பொண்ணு உனக்கு நல்லபடியா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். உன் மனசுக்கு ஏத்த மாதிரி ராஜி உனக்கு ஒரு நல்ல மருமகளா கிடைச்சிருக்கா. அது நீ செஞ்ச புண்ணியம்தான். என் ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. கடவுள் உனக்கு எப்பவும் துணையா இருப்பாரு. நல்லாரு. நான் இன்னும் இங்க எத்தனை நாளைக்கு இருக்க போறனோ தெரியல. அம்மா, நீ அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. அடி பைத்தியக்காரி, நான் உண்மையை தானே சொல்றேன். என்ன பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. யாருக்கும் தெரியாம அபோஷன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆள் ஆளுக்கு ஏன் இப்படி இருக்கேன்னு என் உயிரை வாங்குறாங்க. என்னால உண்மையான காரணத்தை சொல்ல முடியல. நானும் ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு காரணத்தை சொல்லி தப்பிச்சிட்டு இருக்கேன். உண்மையான காரணம் இதுதான் இப்ப இருக்கிற நிலைமையில சொல்ல முடியுமா? எத்தனை நாளைக்குதான் நிஜ காரணத்தையே சொல்லாம தப்பிக்க முடியும்? இப்பவே உன் முகம் ஏன் டல்லா இருக்கு, உன் உடம்பு ஏன் வாடி போயிருக்குன்னு ஆள் ஆளுக்கு கேள்வி கேக்குறாங்க. என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி பியூட்டி பார்லருக்கு போய் ஃபேஷியலும் பாடி மசாஜும் பண்ணிக்கிட்டா இந்த டயர்ட்னஸ் தெரியாம போயிடும்னு பார்த்தேன். ஆனா அந்த பிசாசு ராஜலட்சுமி அதையும் கெடுத்துருச்சு. அதுலயும் நம்ம மாமியாரு ஆடாத ஆட்டம் ஆடி பியூட்டி பார்லருக்கு போக விடாம தடுத்துருச்சு. பியூட்டி பார்லர் போறேன்னு சொன்னதுக்கே வீட்டுல இருக்கிற பெருசங்கெல்லாம் சேர்ந்து இந்த பாடு படுத்துதுங்களே. ஐயோ, நான் அபோஷன் பண்ணது தெரிஞ்சா ஆள் ஆளுக்கு கையில கடிச்சதை எடுத்துக்கிட்டு அடிச்சே என்ன வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க. இந்த பிரச்சனையில இருந்து நாம தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும்.